ஜகிரான் குழுவினரால் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு போலீசாரால் கைப்பற்றப்பட்ட டொல்பின் ரக வான் கல்முனை நீதிமன்ற நீதவானால் விடுவிக்கப்பட்டது. குறித்த வாகனம் தொடர்பான வழக்கு இன்று நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் கடும் நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டது. இதையடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்ட குறித்த வாகனத்தின் உரிமையாளர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அதன் ஆவணங்களில் அவரின் மனைவியின் பெயர் பதியப்பட்டுள்ளமையினால் பிணையில் விடுவிக்கப்பட்ட வாகனத்தை குறித்த பெண்ணே நீதிமன்றத்திலிருந்து எடுத்துச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வழக்கு தொடர்பான விசாரணைகள் அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சாய்ந்தமரது தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்த ஜக்ரான் குழுவினர் வாடகைக்கு பெற்று பயன்படுத்திய குறித்த வாகனம் மூலம் மீரிகம பகுதிக்குச் சென்று ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் சிங்கள பெண்கள் அணியும் 10 வெள்ளை நிற ஆடை உள்ளிட்ட பொருட்களை கொள்வனவு செய்திருந்தனர். இந்நிலையில் வாடகை மூலம் பெறப்பட்ட குறித்த வாகனம் அண்மையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.